ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்டிகைடுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் ஆல்டிகைட் கீட்டோன் ஒரு சில ஜென்ரல் மெத்தட்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில பர்டிகுலர் நேமிங் ரியாக்ஷன்ஸ் மூலமாக இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டிகைட்ஸு ஃபஸ்ட் ரியாக்ஷன் வந்து ரோசன் மண்ட் ரிடக்ஷன் ஆல்டிகைட்ஸை வந்து இந்த ரோசன் மன் ரிடக்ஷன் மெத்தடில் வந்து பர்டிகுலராக ஆல்டிகைட்ஸை மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் கீட்டோன்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியாது இதில் வந்து ஆசிட் குளோரைட்ஸ் எடுத்துக்கிட்டு பெலைடியம் அண்டு பேரியம் சல்ஃபைட்டுடைய ப்ரசன்ஸில் ஹைட்ரஜனோட சேர்த்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அசிட்டால்டிகைட் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா இட் இஸ் அ ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஓகே நம்ம ஹெச் டூ அப்படிங்கிற ஹெச் டூ மாலிக்யூல் போடுறோமா அந்த ஹைட்ரஜன் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஹைட்ரஜன் இந்த பாண்டு பிரேக் ஆகும்போது ஒரு ஹைட்ரஜன் ஹெச்என்சிஎல்லாம் ஹெச்சிஎல்லாம் போகும் ஹெச் கம்பைன்ட் ஆகி இன்னொரு ஹைட்ரஜன் வந்து சிஹெச் த்ரீ சிஹெச் தட் இந்த கார்பனைல் கார்பனில் அட்டாச் ஆகும் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அசிட்டால்டிஹைட் ஒரு ப்ராடக்டாக கிடைக்கும் அசிட்டால்டிஹைட் தான் மேஜர் ப்ராடக்ட் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பேரியம் சல்ஃபேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க பேரியம் சல்ஃபேட்டோட ஒர்க்கிங் என்னென்னா இட் இஸ் அ கேட்லிட்டிக் பாய்சன் கேட்லிட்டிக் பாய்சன்னால் என்னென்னு சொல்லிடுறேன் கேட்டிலிட்டிக் பாய்சன் அப்படிங்கிறது வந்து கேட்டலிஸ்ட்டுடைய ஆக்டிவிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பேர் தான் கேட்லிட்டிக் பாய்சன் ஒரு கேட்லிட் கேட்லிஸ்டோட ஆக்டிவிட்டி என்னது இட் இன்க்ரீஸஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அதோடய ஒர்க்கு அப்போது அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த கேட்லிட்டிக் பாய்சன் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ரியாக்ஷனில் வந்து இந்த கேட்லிட்டிக் பாய்சனான பேரியம் சல்ஃபேட்டை நம்ம யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகக்கூடிய ஆல்டிஹைட் வந்து ஃபர்தராக ரெ ஆல்கஹாலாக ரெடியூஸ் ஆகும் தெனவாக ரெடியூஸ் ஆகிடும் இந்த சிஹெச்ஓ குரூப் வந்து ஓகெச்சாக ரெடியூஸ் ஆகிடும் ஓகே இது நடக்கக்கூடாது இது ஆல்கஹாலாக ஃபர்தராக ரெடியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க கேட்டலைட்டிக் வாய்ஸனாக பேரியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா நமக்கு தேவை வந்து ஆல்டிஹைடு தான் ஓகே ஃபார்மால்டிஹெய்டையும் கீட்டோன்ஸையும் இந்த மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது அடுத்த ரியாக்ஷன் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அல்கைல் சைனைட்ஸ் எடுத்துக்குவோம் அல்கைல் சைனைடுங்க என்ன சைனைடு எடுத்துருக்காங்க மெத்தில் சைனைடு அவங்க எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு ரெடியூசிங் ஏஜென்டானால் டின் க்ளோரைட் அண்ட் ஹெச்எல் அண்ட் ஹைட்ரஜனோட சேர்த்து போ ட்ரீட் பண்ணுறாங்க ட்ரீட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் இமீன் திஸ் காம்பவுண்ட் இஸ் நோன் அஸ் இமீன் வாட் இஸ் இமீன் அதாவது ஏ கார்பன் ஃபார்ம்டு டபுள் பாண்ட் வித் நைட்ரஜன் அமீனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கார்பனோட டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் காம்பவுண்ட் இஸ் நோன் ஆஸ் இமீன் ஓகே இந்த இடத்துல என்னாகும்னா இந்த சைனைட்டில் இருக்கிற ட்ரிபிள் பாண்டில் ஒன் ஆஃப் த பாண்ட் பிரேக் ஆகும் பிரேக் ஆகிட்டு இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் இந்த சைடு அனதர் ஹைட்ரஜன் இப்படி ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது என்னாகும் சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் என்ஹெச் அப்படிங்கிற இமீன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் அந்த ஃபார்மான இமீன் காம்பவுண்ட் வந்து ஹைட்ரலிசிஸ் பண்ணுறோம் இன் ப்ரசன்ஸ் ஆஃப் ஆசிட் அப்போது எப்படி எழுதுவோம் ஹெச் ப்ளஸ் பை ஹெச் டூ ஒன்னு எழுதணும் அதை தான் சேர்த்திங்க என்னென்ன எழுதியிருக்காங்க ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ஆசிட் ஹைட்ரலிசிஸ் நடக்கும்போது என்ன ஆகும் இந்த டபுள் பாண்ட் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகும் ஹெச் டூ ஓவில் இருக்கிற ஆக்சிஜன் இந்த பக்கமும் ஹைட்ரஜன் இந்த பக்கமும் சேரும் சேரும்போது இங்கே ஆகும் சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ அது வந்து இங்கே மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும் கூட இங்கே வேறு என்ன கேஸு லிபரேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எனஹெச்ஓட இந்த ஹெச் டூ கம்பைண்ட் ஆகும்போது என்ஹெச் த்ரீ அமோனியா இஸ் லிபரேட்டட் அடுத்தது செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சயனைட்ஸ் சயனைட்ஸை எடுத்துக்கிட்டு சைனோ காம்பவுண்ட்ஸ் எடுத்து செலக்டிவ் ரிடக்ஷன் இங்கே செலக்டிவ் ரிடக்ஷனாக என்ன ரிடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு இதை நான் ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டிபால் ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா டைபால் ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க செலக்டிவ்லி ரிடியூசஸ் இட் இஸ் அ செலக்டிவ் ரிடியூசிங் ஏஜென்ட் அது என்ன செலக்டிவ் ரெடியூசிங் ஏஜென்ட் சயனைட் குரூப்பை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ரியேஜெண்ட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் சயனைட் குரூப்பை வந்து ஆல்டிஹெய்ட்ஸாக இது வந்து ரெடியூஸ் பண்ணும் ஓகேவா இந்த டிபால்ஹெச்சோட வா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டிபால்ஹெச்சோட கம்பைன் பண்ணும்போது அது என்ன ஃபார்ம் பண்ணும் இமீன் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய சயனைட் அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஹைட்ரலிசிஸ் பண்ணும்போது தட் இமீன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆல்டிஹைட் ஓகே இங்கே குட் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச் டூ சிஹெச் டூ சிஎன் தட் இஸ் ஹெக்ஸ் ஃபோர் இன் நைட்ரைல் ஹெக்ஸ் ஃபோர் இன் நைட்ரைல் எடுத்து டைபாலோட போடுறாங்க அண்ட் வா அதை டைபாலோட கம்பைன் ஆச்சுன்னா அதை என்ன ஃபார்ம் பண்ணும் மேலே இங்கே நடந்த மாதிரியே இமீன் காம்பவுண்ட் தான் ஃபார்ம் பண்ணும் அந்த இமீனை வந்து ரெண்டாவது ஹைட்ரோலைசஸ் பண்ணுறோம் ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு ஆல்டிகைட் வந்து கிடைக்கும் இங்கே ஹெக்ஸ் ஃபோரியின் நைட்ரல் எடுத்ததுனால நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஹெக்ஸ் ஃபோரீனேல் கிடச்சிருக்கு அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிகைட் பென்சால்டிகைட எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சைட் செயின் ஆக்சிடேஷன் ஆஃப் டொலுவின் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் பை ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சச்சாஸ் கேம் அண்ட் அஃபுர்கிவ்ஸ் பென்சோயிக் ஆசிட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைட் செயின் ஆக்சிடேஷன் ஆஃப் டொலுவின் டொலுவின் எடுத்துக்கிட்டு சைட் செயின் ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் முன்னிலையில் பண்ணும்போது பென்சோயிக் ஆசிட் வந்து ப்ராடக்டாக கிடைக்கிது இந்த பென்சோயிக் ஆசிடுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து பென்சால்டிகைடாக இருக்கும் ஓகே அந்த பென்சால்டிகைடுங்கிறது வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகி பென்சோயிக் ஆசிடாக மா ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸை வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பென்சால்டிகேட் ப்ரிப்பரேஷனுக்கு இட்டார்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் ஹிட்டாட் ரியாக்ஷன் அதாவது வந்து மெத்தில் பென்சின் மெத்தில் பென்சீனை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டான குரோமெல் குளோரைடு இட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஓகே மெத்தில் பென்சின் இல்லைன்னா டொலுயின் இதனுடைய காமன் நேம் என்னது டொலுவின் சரியா இதை எடுத்துக்கிட்டு குரோமெல் குளோரைடோட கம்பைன் பண்ணுறோம் இன் ப்ரசன்ஸ் ஆஃப் சிஎஸ் டூ வாட் இஸ் சிஎஸ் டூ கார்பன் டைசல்ஃபைடு கார்பன் டை ஆக்சைடுனா சிஓ டூ அதில் ரெண்டு ஆக்சிசனுக்கு பதிலாக ரெண்டு சல்ஃபர் இருக்குது ஸோ இட் இஸ் disulfide கார்பன் disulfide கார்பன் டைசல்ஃபைடோடு போடும்போது இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக சித்திரி குரூப்பில் இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் வெளியே போகிறோம் அந்த ரெண்டு ஹைட்ரஜன் பதிலா பதிலாக ரெண்டு chloride குரூப் வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகும் ஓகே அப்போ நமக்கு எப்படி அட்டாச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசிஆர்ஓஹெச் சிஎல் டூ இங்கே வந்து சிஆர்ஓ டூ சிஎல் டூ அதையே பிரிச்சு எழுதியிருக்காங்க சிஆர்ஓ டூ சிஎல் ஓகே இங்கேருந்து வந்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து இந்த குரோமெல் குளோரைடோட கம்பைண்ட் ஆகும் இப்போ கம்பைன்ட் ஆகும்போது ஜஸ்ட் ஒரு அடிஷன் ப்ராடக்ட் தான் கிடைக்கிது சிஹெச் ஓசிஆர் ஓஹெச் சிஎல் டு ட்வைஸ் இப்போ இந்த என்ன என்னாகும் ஃபர்தராக நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம் ஹைட்ராலைஸ் பண்ணும்போது இந்த குரூப் கம்ப்ளீட்டாக வெளியே போயிட்டு நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சிஹெச் ஓ வந்து ஃபார்ம் ஆகும் திஸ் இஸ் கால்ட் அஸ் பென்சால்டிகேட் இந்த ரியாக்ஷன் தான் என்னென்னு சொல்கிறாங்க இட்டாட் ரியாக்ஷன் மிட்டால் ரியாக்ஷனுடைய ரியேஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோமெல் குளோரைடு அண்ட் கார்பன் டைசல்ஃபைட் ஓகே மெத்தில் பென்சின் எடுக்கிறோம் குரோமெல் குளோரைட் அண்ட் கார்பன் டைசல்ஃபைடோடு ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறமா கிடைக்கிற இன்டர்மீடியேட்டை ஹைட்ரோலைஸ் பண்ணுறோம் ஹைட்ரோலைஸ் பண்ணால் நமக்கு பென்சால்டிகை வந்து கிடைக்குது ஆக்சிடேஷன் ஆஃப் டொலியின் பை குரோமிக் ஆக்சைட் கிவ்ஸ் பென்சிலிடின் டையசிட்டேட் விச் ஆன் ஹைட்ரலிசிஸ் கிவ்ஸ் பென்சால்டிஹைடு குரோமிக் ஆசிட் எடுத்துகிட்டு டொலோயின் ஆக்சிடைஸ் பண்ணி கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் பென்சால்டிகை ப்ரிப்பேர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் கேட்ருமேன் கோச் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் வந்து வேரியன்ட் ஆஃப் ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் மாதிரியே அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் யூஸ் பண்ணி நடக்கிறது பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இன் திஸ் மெத்தட் ரியாக்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹெசிஎல் ஜெனரேட் இன்டர்மீடியேட் விச் ரியாக்ஸ் லைக் ஃபார்மைல் குளோரைடு இப்போ இந்த ரியாக்ஷனில் என்ன பண்ணுறாங்க பென்சின் எடுத்துக்கிறாங்க பென்சின் எடுத்துக்கிட்டு கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹெசிஎலோட ட்ரீட் பண்ணுறாங்க கார்பன் மோனோக்சைடு அண்ட் ஹெசியலோட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன் திஸ் பொசிஷன் அங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா தட் அந்த ஹைட்ரஜன் வந்து வெளியே வந்து திஸ் சிஓ கோ அண்ட் அட்டாச் ஹியர் இப்போ அந்த சிஓவோ அந்த ஹைட்ரஜனும் கம்பைண்ட் ஆகும்போது கன்வெர்டட் இன்ட்டு சிஹெச்ஓ சிஹெச்ஓ குரூப்பாக கன்வெர்ட் ஆகுது ஓகே இதில் பார்த்திங்கன்னா ஏஎல்சிஎல் த்ரீ அண்ட் காப்பர் க்ளோரைட் போட்டிருக்காங்க அந்த ரியேஜென்ட்டும் கூடவே போட்டிருக்கிறாங்க ஓகே சிஓஹெசிஎலோட ஏஎல்சிஎல் த்ரீ அண்ட் சியுசிஎலோட ப்ரசன்ஸில் அந்த ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா பென்சின் இஸ் கன்வெர்டடட் இன்ட்டு பென்சால்டிஹைட் நம்ம எல்லா ரியாக்ஷனுக்கும் மெக்கானிசம் வந்து ஸ்டடி பண்ண முடியாது எந் ஒரு சில இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷனுக்கு மட்டும் மெக்கானிசம் ஸ்டடி பண்ணால் போதும் ஓகே இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் படிக்கும்போது கன்ஃப்யூஷன்ஸ் வரும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரியேஜன்ஸாக ஞாபகம் வச்சுக்கணும் எது ஆக்சிடைசிங் ரியேஜென்ட் அதை ஆக்சிடேஷன்னா என்ன எதை ஆக்சிடைசிங் ரியேஜென்ட் என்ன குரூப்பை என்னவோ ஆக்சிடைஸ் பண்ணுது அதே மாதிரி தான் ரெடியூசிங் ஏஜென்ட் இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் இருக்கும் அடுத்து மேனுஃபேக்சர் ஆஃப் பென்சாலியேட் ஃப்ரம் Toluene டொலினை எப்படி பென்சாலியேடாக மாற்றுறது அனதர் மெத்தடு first chlorine halogenation மூலமாக மாற்றலாம் இப்போ பார்த்தீங்கன்னா first வந்து க்ளோரீனோட கம்பைன் பண்ணுறோம் Toluene எடுத்து டொலினை gas கேஸை பாஸ் பண்ணும்போது என்னாவது இன் presence ஆஃப் லைட் ஹெச் நியூன் போட்டிருக்காங்களா இது எனர்ஜி ஆஃப் லைட்டை மென்ஷன் பண்ணுது ரியாக்ஷன் it is அ photochemical reaction ரியாக்ஷன் இப்போ என்னாகும் இந்த மெத்தில் குரூப்லேருந்து ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் கோவிஸ் ஹெச்சிஎல் ஹெச்சியலாக ரிமூவ் ஆகும் பென் ஆகுஸ் இன்னொரு க்ளோரின் அங்கே அட்டாச் ஆகும்போது சிஹெச் ரெண்டு ஹைட்ரஜன் சாரி ரெண்டு ஹைட்ரஜன் இங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சிஎல் வந்து அங்கே அட்டாச் ஆகும் ஸோ சிஹெச் சிஎல் டூ இதை ஃபர்தராக த்ரீ செவன்ட்டி த்ரீ கெல்வியில் ஹைட்ரோலைஸ் பண்ணுறோம் ஹைட்ரோலைஸ் பண்ணிணா திஸ் சிஹெச் சிஎல் டூ இஸ் கன்வெர்டட் இன்ட்டு சிஹெச் ஓ பென்சால்டிகைட் வந்து நமக்கு கிடச்சிரும் திஸ் இஸ் த கமர்ஷியல் மெத்தட் ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் பென்சால்டிஹைட் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் கமர்ஷியல் மெத்தட் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் இல்லைன்னா லார்ஜ் ஸ்கேல் ப்ரிப்பரேஷனில் பென்சால்டிகேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ரியாக்ஷன் எழுதினீங்கன்னா இனஃப் ஓகே அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ஸ் கீட்டோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஆசிட் க்ளோரைடு எடுத்து டை அல்கெல் கேட்மியத்தோட கம்பேர் பண்ணோன்னா கீட்டோன் கிடைச்சிரும் இப்போ இங்கே என்ன எடுத்திருக்காங்க அசிட்டல் குளோரைட் டூ மோல்ஸ் ஆஃப் அசிட்டல் க்ளோரைட் எடுத்திருக்காங்க டைமெத்தில் கேட்மியத்தோடு ட்ரீட் பண்ணுறாங்க ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த சென்ட்ரல் கேட்மியம் அந்த அந்த ரெண்டு குளோரின் ஆட்டத்தோடு சேர்ந்து சிடிசிஎல் டூவாக வெளியே போயிடும் அது சிடிசிஎல் டூ போயிட்டால் ரிமைனிங் என்ன இருக்கும் இந்த சைடு ஒரு சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ ஃபார் டூ மோல்ஸ் ஆஃப் அசிட்டோன் டூ சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ இஸ் ஃபார்ம்டு ஓகே அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினைல் கீட்டோன்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ரியாக்ஷன் ஆல்ரெடி ஸ்டடிட் இன் யுவர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் அந்த ரியாக்ஷன் என்னது ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் பென்சின் எடுத்துக்கிட்டு ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் ஈஸியாக உங்களுக்கு ஃபினைல் கீட்டோன்ஸ் கிடச்சிரும் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அசிட்டல் க்ளோரைடு எடுத்துருக்காங்க அசிட்டல் க்ளோரைடோட பென்சின் ட்ரீட் பண்ணுறோம் இந்த பென்சினில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹைட்ரஜனும் சீலும் சேர்ந்து ஹெச்சிஎலாக போயிடும் அப்போ என்ன ஆகும் திட் சி டபுள் பாண்டோ சிஹெச் த்ரீ இஸ் அட்டாச்சு ஹியர் அசிட்டோஃபீனோன் இதோட நேம் என்ன அசிட்டோஃபீனோன் அடுத்தது வந்து அசிட்டல் க்ளோரைடுக்கு பதிலாக பென்சோயில் க்ளோரைடு யூஸ் பண்ணுறோம் தி சீகெச் த்ரீக்கு பதிலாக ஒரு சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் அனதர் ஃபினைல் ரிங் உள்ள காம்பவுண்ட் எடுக்கிறோம் எடுக்கும்போது சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஓ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் இந்த காம்பவுண்ட் கிடைக்குது திஸ் இஸ் நோன் அஸ் பென்சோஃபீனோன் ஓகே இந்த ரியாக்ஷன் வந்து நீங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி படித்த ரியாக்ஷன் தான் ஓகே இதோட வந்து நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிக்கலாம் தேங்க் யூ